டிஎன்பிசி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்திருந்த சிவில் லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1:3 ரேசியில் விடுவாங்கன்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா 1:2 ரேசியில் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 20,000 பேர் வந்து நீங்கள் வந்து மீண்டும் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட இசேவை மையங்களில் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட் அத்தனையுமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்களோ அது அத்தனையுமே வந்து மீண்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து இருக்கா, உங்களுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வியூக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைப் தனியாக கொடுத்துருப்பாங்க, ஸ்டெனோ டைப் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூணு கேட்டகரிக்கு தனித்தனியாக வந்து பிடிஎஃப் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ இருந்து அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 13ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு கிட்ட 25 நாளுக்கு மேலே வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களுடைய இசேவை மையங்களை போயிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குளறுபடிகள் பார்த்திங்கன்னா அந்த குரூப் 4 நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய பக்கம் வந்து இஷ்யூ போயிட்டுருக்குது. சிவில் லிஸ்ட் வந்து வராது அப்படின்னு எதிர்பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சிவில் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து எக்கச்சக்கமான இஷ்யூ நடந்திருக்குது. இதெல்லாமே வந்து எதுவுமே வந்து டிஎன்பிசி கண்டுக்காமல் அவங்க பாட்டு வந்து அடுத்த கட்ட ஒர்க்கை வந்து அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் தாளோட நகல் வந்து கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பக்கம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து அது எதையுமே கண்டுக்காமல் அவங்க வந்து அடுத்த ப்ராசஸ், அதாவது நெக்ஸ்ட் சிவிக்கு உண்டான கவுன்சிலிங் உண்டான ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இது அப்படிங்கிற நிலைமை வந்து வந்துருச்சு. ஏன்னா மீண்டும் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய தேர்வு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவில் ரொம்பவே ஹையாக வந்துருச்சு. ஏன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து 200க்கு 187 கொஸ்டின் வந்து போடுறாங்க. ஏன்னா இது வந்து குறைந்த 3 மணி நேரத்தில் வந்து இவ்வளோ கொஸ்டின் வந்து அடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து குரூப் 1 குரூப் 2 லெவலில் படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் 10 ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சிருந்தா வந்து அவ்வளோ மார்க் வந்து எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஹையாக குரூப் 1 குரூப் 2 லெவலில் படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து அவ்வளோ கொஸ்டின் வந்து அடிக்க முடியும். ஏன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ட்விஸ்டாக கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து கொஸ்டின் எல்லாமே வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து மாணவர்கள் எல்லாமே கோரிக்கை வச்சிருக்காங்க. மீண்டும் வந்து ரிசல்ட் வெளியிட கோரிக்கை கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து டிஎன்பிசி எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக போயிட்டு நீங்கள் இசிஐ மையங்களாக போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் அத்தனையுமே நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க.